நான் இங்கே ஆணையர் அலுவலகத்திலே வந்து நான் ஒரு புகாரை கொடுக்க வந்திருந்தேன். என்ன புகார் என்று கேட்டால், என்னுடைய மகன் எஸ்டிஆர் நடித்த சிம்பு நடித்த மன்மதன் படம் சிலம்பரசன், ஜோதிகா இன்னும் ஏனைய நடிகர்கள் நடித்த படம், இந்தியன் தியேட்டர்ஸ் கிருஷ்ணகாந்த் அவர்கள் தயாரித்த படம், சிலம்பரசனுடைய கதையிலே அவருடைய டைரக்ஷன் மேற்பார்வையிலே வந்த படம், மாபெரும் வெற்றியடைந்த படம், அந்த படத்தின் கதையாசிரியர் என்ற முறையில் சிலம்பரசனுக்கு அனைத்து மொழிகளிலும் உரிமை இருந்த காரணத்தால் தெலுங்கு படத்தின் டப்பிங் உரிமையை கூட நாங்கள் தான் சிம்பு சினியாட்சின் சார்பாக விற்றோம். அதை போல அந்த படத்தின் இந்தி ரைட்ஸ், நார்த் இந்தியன் லாங்குவேஜ் ரைட்ஸ், எல்லா அனைத்து உரிமைகளும் சிலம்பரசன் பேரிலே அடித்து கொடுக்கப்பட்டு லேப் கன்ஃபர்மேஷன் லேபிலும் எங்களுக்குத்தான் சட்ட ரீதியாக அந்த படத்தின் உரிமை இருக்கிறது. 2003 ரிலீஸ் ஆன அந்த படத்தை 15 அதை இந்தியிலே ரீமேக் செய்ய வேண்டும், மொழி மாற்றம் டப்பிங் செய்வதற்கு பதில் இந்தியிலே எடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்தேன். என் மகன் சிலம்பரசனை இந்தியிலே அறிமுகப்படுத்துவதற்காக அந்த படம் இருக்கட்டும் என்று காத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது அவர் தமிழிலே மிகவும் பிஸியாகிவிட்ட காரணத்தால் நான் அந்த படத்தின் டப்பிங் உரிமையை வட இந்தியாவிலே ஒரு கம்பெனிக்கு விற்க முற்பட்ட போது உடனே அதை தெரிந்து கொண்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே நிர்வாக குழுவின் உறுப்பினராக இருந்தவர், இன்றைக்கு இருக்கிறாரா இல்லையா என்பது கேள்விக்குறி, ஆனால் இருந்த தயாரிப்பாளர் தேனப்பன், வல்லவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அந்த தேனப்பன், வேண்டுமென்றே மன்மதன் படத்தின் உரிமையும் அதை போல வல்லவன் திரைப்படத்தின் திரைக்கதை ஆசிரியர் சிலம்பரசன் அந்த படத்தின் இயக்குனர் சிலம்பரசன், அந்த படத்தின் அனைத்து மொழி உரிமைகளும் மோரால சிலம்பரசனுக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது என்று தெரிந்தும் நான் மன்மதன் படத்தை வட இந்தியாவிலே விற்றவுடன் அதை தடுப்பதற்காக ஒரு திட்டமிட்டு நீங்கள் மன்மதனை கூட விற்க விட மாட்டேன், வல்லவனையும் நான் விற்க விட மாட்டேன், நான் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலின் நிர்வாக குழுவில் இருக்கின்றேன், எந்த அளவுக்கு பிரச்சனை செய்வேன் என்று பிளாக்மெயில் செய்தார். அதையும் மீறி நான் சட்ட ரீதியாக போராடிய போது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சினிமா என்ற அந்த பத்திரிகையிலே ஒரு ஓஜாஸ் லா ஃபார்ம் என்ற ஒரு சட்ட நிறுவனத்தை கொண்டு சஞ்சீவ்குமார் என்ற வக்கீலுடைய பேரிலே மன்மதன் படத்தையும் வல்லவன் படத்தையும் அவர்கள் வாங்கியிருப்பதாக, அதன் உரிமை இருப்பதாக ஒரு பொய்யான தகவலை அந்த பொதுமக்களுக்கும் வட இந்திய திரைப்பட உலகத்தினருக்கும் ஏமாற்றுகின்ற வகையிலே ஒரு விளம்பரத்தை கொடுத்தார்கள். உடனே நான் என்னுடைய மதிப்புக்குரிய வழக்கறிஞர் சண்முகம் அவர்கள் மூலமாக நான் எனக்குத்தான் சிம்பு சினியாட்சிக்கு உரிமை சிலம்பரசனிடமிருந்து முறையாக பெற்ற உரிமை எங்களிடத்தில் இருக்கிறது, லேப் லெட்டர் இருக்கிறது என்ற அடிப்படையிலே சட்ட ரீதியிலே அந்த சஞ்சீவ்குமார் என்ற ஓஜாஸ் லா ஃபார்மை சார்ந்தவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி கொண்டிருந்தேன். ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன், பதில் இல்லை. வழக்கறிஞர் சண்முகம் அவர்கள் 2 நோட்டீஸ் கொடுத்தார், பதில் இல்லை. 3 சிம்பு சினியாட்சி நிறுவனத்திலிருந்து பதில் சொல்ல தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னவுடன் அந்த ஓஜாஸ் லா ஃபார்மை சார்ந்த சஞ்சீவ்குமார் என்ன செய்கிறார், அப்படியல்ல, நாங்கள் அந்த விளம்பரத்தை கம்ப்ளீட் சினிமாவில் கொடுக்கவில்லை, அந்த விளம்பரத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, யாரோ எங்களுடைய பெயரை மிஸ்யூஸ் செய்து கொடுத்து விட்டார்கள் என்று எனக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார். உடனே அந்த கடிதத்தின் அடிப்படையிலே கம்ப்ளீட் சினிமாவிலே மன்மதன் திரைப்படத்தின் முழு உரிமையும் வல்லவன் திரைப்படத்தின் உரிமையும் எங்களுடைய சிம்பு சினியாஸ் நிறுவனத்தில் தான் இருக்கிறது, இதை மீறி உரிமை இல்லாத யாராவது உரிமை கோரினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று விளம்பரம் கொடுத்தேன். அந்த விளம்பரம் வந்ததற்கு பின்னால் மீண்டும் அப்பொழுதுதான் எஸ்என் மீடியா சார்ந்த சஞ்சய் லால்வாணி இந்த தேனப்பனுடைய தூண்டுதலின் பேரிலே அதே கம்ப்ளீட் சினிமாவிலே மீண்டும் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார், மன்மதன் படமும் வல்லவன் படமும் எங்களிடம் உரிமை இருக்கிறது, வேறு யாரிடமாவது உரிமை இருந்தால் உரிமையை கொண்டு வந்து காட்டுங்கள், நாங்கள் ஓஜாஸ் லா ஃபார்ம் பேரை மிஸ்யூஸ் செய்து விட்டோம், அவர்களுடைய பெயரை நாங்கள் தவறாக பயன்படுத்தி விட்டோம் என்று அவர்களே ஒப்புக்கொண்டு விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளம்பரத்தின் அடிப்படையிலே நான் சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஒருவருடைய பெயரை இன்னொருவர் பயன்படுத்துவதே சட்ட ரீதியாக குற்றம் என்று சொன்னால், ஒரு ஓஜாஸ் லா ஃபார்ம்
என்ற ஒரு லா ஃபார்ம், ஒரு லா ஆஃபீஸருடைய பெயரை எப்படி ஒரு தயாரிப்பாளரும் ஒரு ஒரு ஃபினான்சியரும் தவறாக பயன்படுத்தலாம்? இது என்ன என்ன ஒரு ஒரு பயங்கரமான கிரிமினல் குற்றமாகும். இந்த குற்றச்சாட்டை நான் இதை சிவில் ரீதியாக இத்தனை நாள் போராடினேன் நான் இதுவரை. ஆனால் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு தவறான ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை தயார் செய்து கொண்டு என்னை பிளாக்மெயில் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தயாரிப்பாளர் சங்கத்திலே ஒரு நிர்வாகக்குழு உறுப்பினராக இருந்ததை வைத்துக்கொண்டு ஒரு தவறான வழியை பயன்படுத்தி சஞ்சய் லால்வானி என்ற பணம் படைத்த ஒருவருடைய பின்னணியிலே ஒரு பிளாக்மெயில் செய்கிறார் என்று சொன்னால், கொடுப்பதை கொடுங்கள் நாங்கள் விட்டு தருகிறோம் என்று சொன்னால், நான் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவன். என்னுடைய உரிமை யாருக்கும் விட்டுத்தர மாட்டேன், ஆனால் அடுத்த உரிமைக்காக நான் போராட மாட்டேன். இன்று மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மன் அவர்களுடைய நினைவு நாள், அதில் சொல்கிறேன், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று பாடிய புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகன் என்ற முறையிலே இவர்கள் தாய் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டியே தர வேண்டும். என்னை போன்றவர்களே இதை போன்ற தவறான கும்பலுக்கு, இதை போன்ற பிளாக்மெயில் செய்யக்கூடிய பேர் வழிகளுக்கு உறுதுணையாக இருந்துவிடக்கூடாது. சட்ட ரீதியாக இந்த படத்தில் மன்மதன் வல்லவன், இதை கோடிக்கணக்கிலே நான் இழந்தாலும் பரவாயில்லை, கோடியிட்ட ராஜேந்திரன் இழப்பான், ஆனால் தன்மானத்தை தாடி இழக்க மாட்டான் என்ற உரிமையோடு என்ற உணர்வோடு இங்கே ஆணையர் அலுவலகத்துக்கு வந்து புகாரை கொடுத்திருக்கின்றேன். அதை இணை ஆணையர்களிடத்தில் அவர் கொடுக்க சொன்னார், கொடுத்திருக்கின்றேன். தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அதாவது எஸ்என் மீடியா சஞ்சய் லால்வானி பேரையும் அவரை தூண்டிவிட்ட திரைப்பட தயாரிப்பாளர் தேனப்பன் மீதும் புகார் அளித்திருக்கின்றனர். தயாரிப்பாளர் சங்கத்திலே இதை பலமுறை, இதுக்குள்ள வேற ஒரு திரைப்படத்தின் சேட்டலைட் உரிமை, வாழு படத்தின் சேட்டலைட் உரிமைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபா பணம் வரணும், அதை வாங்கி தருகிறேன் என்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே கடந்த முறை பதவியில் இருந்தவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை மதித்து கூட இன்றைக்கு அந்த தனியார் தொலைக்காட்சியிடமிருந்து தயாரிப்பாளர் சங்கம் எத்தனை கடிதம் கொடுத்தும் அதை பெற்றுத்தரவில்லை. காரணம், ஒருவேளை நான் சிலம்பரசனின் தந்தை என்ற காரணத்துக்காகவா என்னவென்று தெரியாது, அதை பற்றி நான் இங்கே பேச விரும்பவில்லை. அதே போல தேனப்பன் பொடி தயாரிப்பாளர் சங்கத்திலே இருக்கு, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகியாக இருக்கின்ற காரணத்தாலேயே இந்த கருத்தையும் யாரும் காதிலே செவியிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. தான் தோன்றித்தனமாக எதேச்சரிதிகாரமாக நடந்தார்கள். சட்டத்தை சட்டத்தின் ரீதியாக சட்டத்தின் வாயிலாக சந்திப்போம் என்றுதான் இங்கே வந்திருக்கின்றேன். ஒரு நிமிஷம், நான் வந்த எந்த காரிய காரணத்தையும் நீர்த்து போக விடாமல் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்றால், மற்ற திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் தாம் மற்ற திரையுலக பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றேன், அப்பொழுது பேசுகிறேன். இன்றைக்கு எதுக்கு வந்தேன், நாளைக்கு கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் வாழ்த்து, இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரோட நினைவு நாள்ல நினைவு நாள், ரெண்டையும் நினைவு கூர்ந்து நான் எதுக்காக வந்தேன், என்னத்துக்காக வந்தேன் என்பதை எடுத்து சொல்லிவிட்டேன். நீ இத்தனை நேரம் பொறுமையாக இருந்த தாங்களுக்கு நன்றி. அதோட காப்பியை கொடுத்துருங்க.